நோய் என்ட்ரி போர்டு போட்டிருக்கு அதிலே போகிறான் பாரு ஆ ஏட்டா இந்த ரோடு சின்ன ரோடு இதில் தோண்டி வேறு போட்டிருக்காங்க இப்படி நோய் என்ட்ரிக்குள்ளே போனால் கூட கொஞ்சம் தான் டிராஃபிக் ஆகும் ஆனால் என்னத்த சொல்கிறேன்னே தெரில இப்போ நீங்கள் பார்த்த எல்லா சம்பவத்திலையும் அந்த இடத்துல நீங்கள் இருந்துருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க இப்படி போலீஸ் ஒருத்தரை மரியாதை இல்லாமல் பேசி அடிக்கும்போது அந்த இடத்துல சட்டம் தெரியாத சாதாரண மனுஷன் என்ன பண்ண முடியும் தான் வேலையை சரியாக செய்யாத அரசு அதிகாரிகளால் லஞ்சம் வாங்குற அரசு அதிகாரிகளால் இன்றைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம் அந்த இடத்துல சட்டம் தெரியாத நம்ம என்ன பண்ண முடியும் சக மனுஷன் டிராஃபிக் ரூல்ஸும் மீறுறப்போ அந்த இடத்துல சட்டம் தெரியாமல் நாம் என்ன பண்ண முடியும் அவரோட சண்டையாக போட முடியும் அப்போ இதுக்கு என்னதாங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டால் சட்டம் படிக்கணும் படித்த அதை மக்களுக்கு சொல்லித்தரணும் அதுக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறீங்களா உங்களுக்கான இடம் தான் தேநீர் இடைவேளை அறம் யூடியூப் சேனல் சட்டம் படிக்கணும் படித்து அதை மக்களுக்கு மீடியா மூலமாக சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஆர்வமும் வெறியும் இருக்கிறவங்க மட்டும் தயவுசெய்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் லா படித்து முடித்தவங்க கூட இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கான டாபிக் வந்து இந்த ஃபாரினில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பண மோசடி பண்ணுவாங்களா அதை பற்றி எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது இழந்த பணத்தை எப்படி மீட்கிறது இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப வேண்டிய மெயில் ஐடி டி பிரேக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் அட் ஜிமெயில் டாட் காம் லாஸ்ட் டேட் ஜூலை இருபத்தி ஒம்போது அப்புறம் இது பார்ட் டைம் ஜாப் இல்லை ஃபுல் டைம் ஜாப் தான் சென்னையில் தான் வேலை வீடியோவை மெயில் பண்ணும்போது டிரைவில் போட்டு அந்த லிங்கை மெயில் பண்ணுங்கள் இல்லாட்டி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக வீடியோவை மெயில் பண்ணுங்கள் அப்படி மெயில் பண்ணும்போது சப்ஜெக்டில் தேநீர் இடைவெளி அறம்னு போட்டு உங்கள் டாபிக் என்னவோ அந்த டாப்பிக்கை போட்டு மெயில் பண்ணுங்கள் முக்கியமாக மெயில் பண்ணும்போது உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமும் காண்டாக்ட் நம்பரும் சேர்த்து போட்டு மெயில் பண்ணுங்கள் லாஸ்ட் டேட் ஜூலை இருபத்தி ஒம்போது மெயில் ஐடி டி பிரேக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் அட் ஜிமெயில் டாட் காம் முக்கியமாக மறுபடி மறுபடியும் சொல்கிறோம் இது வந்து சட்டம் படிக்கணும் படித்து அதை மக்களுக்கு மீடியம் மூலமாக சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஆர்வமும் லட்சியமும் வெறியும் இருக்கிறவங்க மட்டும் தயவுசெய்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் வேறு யாரும் அப்ளை பண்ணிடுறவங்க வேணாம் ஏன்னா நான் சும்மா தான் இருக்கேன் அதனால் ட்ரை பண்ணுறேன் இல்லை வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களோட வாய்ப்பையும் வேலையும் தயவுசெய்து கெடுத்துறாதீங்க இந்த வாய்ப்பு இந்த வேலைலாம் சட்டத்தின் மீது ஆர்வமும் அதை கற்றுக்கணுங்கிற லட்சியம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆல் தி பெஸ்ட் நன்றி வெரி வேணண்டா வெரி வெறி இருந்தாதான் ஜெயிக்க முடியும்